இப்ப கண்ணன் புதுசா சந்தனம் புதிச்சிருக்காரு இல்லையோ ஒருத்தி வேல் விழியால பார்த்தா வேல் கம்பு படம் போட்டா மாதிரி முத்திரை உழுந்துருத்தான் கண்ணன் திருமேனில இன்னொருத்தி கயல் விழியால பார்த்தா ஒரு மீன் பொரிச்சா மாதிரி அவர் திருமேனியில விழுந்துருத்தான் இன்னொருத்தி மான் விழியால் பார்த்தா மான் கண்ணை போல விழுந்துதான் இப்ப கண்ணனுக்கு ஒரே கவலை இவ எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு தான் இந்த ஒரு முத்திரையும் இவங்க கூட சண்டை போடப்ப அதை அழிஞ்சு படுத்தின அதனாலதான் எப்பப்படி குதிச்சா அதை அழியாம சண்டை போடலாமோ அது ஒண்ணுதான் அவர் கவலையான் இவனை ஜெயிக்கணம் நமக்கு கவலை இல்லைப்போ அந்த பெண்ணு பார்த்திருக்கிற பார்வை திருமேரியில முதிரையாட்டம் இருக்கு பக்தர்கள் கொடுத்த பரிசொல்லியோ அதை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சாந்தனி தோல் சதுரன்மலை ஆனந்தமா சாமர்த்தியமா சண்டையிட்டார் மல்லர்களும் முடிந்து போனார்கள் முட்டிக சானூரர்களை முடித்தான் வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடி திருட்டி ஊருகள் தென்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை கொன்று போர்கடா அரசர் புறக்கடா மாடமீமிசை கஞ்சனை கொன்னு கஞ்சனை குஞ்சுபிடி திழுத்தான் மூணாவது கம்சன் அவன் இருக்கிற இடத்துக்கு போனார் மேல் மாடில உட்காண்டதுன்னு பிடிச்சு இழுத்து அவனை நேரே கொன்னொழித்தான் எம்பெருமான் ஹதம் குவலையா பீடம் திருஷ்டுவா தாவபி துர்ஜய் கம்சோ மனஸ்வியபி ததா உத்விஜதே நிருப யதா நடா உத்தம வேஷ தாரிண மனக்ஷிபந்தௌ பிரபயா நிரீட்சதாம் கண்ணனோ பிபந்தைவ சக்ஷுர்பியாம் லிஹந்தைவ ஜிஹ்பயா ஜிக்ரந்தைவ நாசாபியாம் அங்க சூழ்நிருக்கிறவாள்லாம் கண்ணனை பாக்குறா ஒத்தொத்தருக்கு ஓரோரு மாதிரி அவர் காட்சி கொடுக்கிறாராம் மல்லானாம் அசனிகி அங்க இருக்கிற மல்லர்களுக்கு இடி வந்துடுத்து அப்படின்னு அவா நினைச்சாலும் நரவரகா அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் இவன் தான் மனிதர்களுள் மாணிக்கம் கூடி கூடியிருக்கிற பெண்கள்னா கல்யாணம்னா இவனை தானே பண்ணிக்கணும் அவா நினைச்சாலும் நந்தகோபாலன் ஓ நம்ம குழந்தைக்கு என்ன ஆபத்தோ பயந்தாரா பக்கத்துல இருந்த யாதவர்கள்லாம் நம்ம பிள்ளை என்ன தைரியமா போறான் அப்படின்னு நம்ம பிள்ளை போனாலே ஒரு திருப்தியா இருக்கும் அதை போல நினைச்சுட்டாலும் ரிஷிகள் எல்லாம் மோட்சமே கொடுக்கறவன் வந்துட்டான் அப்படின்னு அவன் போறது ஒத்தான் அவனை பார்க்கிற பத்து பேர் பத்து மாதிரி நினைக்கிறாளாம் இப்படி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன ரங்கங்கதோ சக்ரஜாக கம்சனை பிடித்திழுத்தான் முடித்தான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிழ உருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே ஹம்சனை கண்ணன் கொன்னு இருக்க மாட்டார் ஒரு துளியாவது நம்ம பேர்ல ஆதரவு இருக்கான்னு பார்த்தார் இல்ல மனச தொழாவி பார்த்தார் இல்ல ஒன்னும் பிற்பாடு நெற்றியை கொத்தி பார்த்தாலும் ஈரை பசை இல்லாது ஒழிந்தால் பேட்டான் முடிவு பண்ற மொழியோ அப்படி கம்சனையும் முடித்தான் எம்பெருமான் முடித்த கையோட வேகமா சிறைச்சாலையை நோக்கி ஓடுறார் பத்து வருஷமாச்சே பெற்றோர தரிசித்து எத்தனை நாளா அவா கஷ்டப்பட்டிருப்பா ஓடினார் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நின்ன நெடுமாலே நெடுமால்னா மால்னா பைத்தியம் தன் தாயார் தேவகி நடத்துல இத்தன் பைத்தியம் போய் கீழே விழுந்து வணங்கினார் அவ ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சா நான் பண்ணிருக்கிற தௌர்பாகியமும் பாவமும் ஒன்னு ரெண்டு இல்லை ஒன்ன பெத்தது நான் ஆனா அனைத்து அனுபவத்தையும் நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே எல்லா இன்பத்தையும் நந்தகோபாலனுக்கு யசோதை கொடுத்தே தவிர எனக்கு ஒன்ன கூட கிடுக்கலையே இப்ப உங்ககிட்ட நான் உனக்கு கேட்க போறேன் தாயார் என்ன கேட்டாலும் செய்வியா சேரேன் தாயேன்னு கண்ணன் ஒத்துண்டார் நீ பிறந்தன்னைக்கு இங்கேருந்து புறப்பட்டு அங்க போனியே அவ எப்ப ஒன்ன தொட்டுல போட்டு தாலாட்டு பாட ஆரம்பிச்சாலோ அதுல இருந்து இன்னி வரைக்கும் கோகுலத்துல என்னென்ன நடந்திருக்குமோ அத்தனை இப்ப மறுபடியும் நான் சேவிக்கணும்னா காணுமாறனி உண்டனி நருளேன்னு பாச்சுரும் அதுக்கு என்ன காட்டுட்டா போச்சுன்னார் கண்ணன் முதல் நாள் புறட்டு போனதுலேருந்து திரும்ப மனத்திரையில ஓட ஆரம்பிச்சது கிடு 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 கிடுன்னு என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் காட்டுவிட்டார் இது கூட நடக்குமா சுவாமி நாள் இப்ப எல்லாம் பகல் வேலை முழுக்க மட்டையடி ஆட்டம் நடந்தா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு ஒரு மணி நாளைக்கு ராத்திரி போட்டு காட்டுறாள் அப்ப மட்டும் பாக்குறோமா இல்லையா அதெல்லாம் ஒரு தரம் பகல் முழுக்க நடந்த ஆட்டத்தை ராத்திரி ஒரு தரம் போடலையா ஒண்ணும் இவனுக்கே அது பண்ண முடியுறதுன்னா நீ கண்ணன் சர்வேஸ்வரன் பண்ணிருக்க மாட்டாரா அனைத்தும் தன் சேஷ்டி தங்களை காட்டினால் திருப்தி அப்ப அவ கேக்குறா பால் குடிச்சியாமே எங்கிட்ட பால் குடிக்க வேண்டாமா கண்ணன் அமர்ந்தார் பால் குடித்தார் பராசர பட்டர்னு ஆச்சாரியன் அவர் பதினொன்று ராமானுஷர் காலத்துக்கும் பிற்பட்டவர் அவர் காலத்திலும் இருந்தவர் பின்னாடியும் இருந்தவர் அவர் இடத்துல அவர் சிஷ்யர் போய் கேட்கிறார் இது நம்பராபல் இல்லையே மத்ததெல்லாம் புரியுறது ஒரு இதுதான் கடைசி குழந்தை ஏன்னா தேவகிக்கு எட்டாவது குழந்தைக்கு அப்புறம் குழந்தை பிறக்கல அது பிறந்து பத்து வருஷம் ஆச்சு அப்ப எப்படி பால் சுரக்கும் மேலும் பிள்ளைக்கு வயசு பத்தா எடுத்துனா பால் குடுப்பாளான்னா சாமி அவருக்கு பதில் சொன்னார் அவளுக்கும் பால் சுரந்தது அவனும் பால் குடித்தான் இதுல உமக்கு என்ன கஷ்டமா இருக்கு இப்போ நமக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையோ இல்லையோ இல்லையோ ஏனெனில் நீர் லௌகிக்கமான தாய் பால் கொடுக்கறான்னு நினச்சின்னு கீழ் இது உலக விஷயமே அல்ல பெற்ற தாயினும் ஆயின செய்யும் எம்பெருமான் அவன் ஒரு தாய தாயின் தேர்ந்தெடுத்து பட்டம் கொடுத்து சொன்னால் அப்ப அவளுக்கு அன்பினால பால் பெறுகிறது தப்பில்லை இது லோகத்தவர்களோட நாம ஒப்பிட்டே பார்க்க கூடாது இது வைதிகமான ஆசை காமம் உயர்ந்தது உலக காமம் தாழ்ந்தது கிருஷ்ண காமம் உயர்ந்தது எதிராஜர் சுவாமி ராமானுஷர் சன்னியாசியா எழுந்துள்ளிருந்தார் அவர் எப்பவும் உபதேசிக்கச்சே என்ன சொல்லுவாராம் சீரியனர் காமம் என்னிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் நுரைத்தான் சீலன் ராமானுஷன் தர்ம அர்த்த காம நாலுக்குள்ள காமந்தான் உயர்ந்ததுன்னு சன்னியாசி சக்கரவர்த்தி சொல்லுறான் நியாயமா சுவாமி இந்த மாதிரி சன்னியாசிகள் எல்லாம் காமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாள் என்ன பேசினது லோக காமத்தை அல்ல அவர்கள் பேசினது கிருஷ்ண காமத்தை கண்ணனிடத்துல காமம் காதல் வந்துடுத்துனால் தர்மமோ மோட்சமோ தன்னடையே விடாதா அதனால கிருஷ்ண பக்தினாலே இது நடந்ததுன்னு வைத்துக்கணும் அடுத்து ராஜாவுக்கு பட்டம் சூட்டினான் எம்பெருமான் அத்தோடே ஆச்சரியமான முதல் பகுதி முற்று பெறுகிறது அதுக்கப்புறம் திரும்ப கண்ணன் கோகுலத்துக்கு போனார் அவர்களோட சந்திச்சார் இது எதைப்பத்தியுமே பேச்சில்லை உத்தவரை ஒரு தர அனுப்பிச்சு வச்சார் அக்குரூர ஒரு தர அனுப்பினார் அதெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக அவர்களும் கிருஷ்ண பக்தியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டாள்னு சரித்திரம் இப்ப பத்தாவது கந்தத்தினுடைய உத்தரார்த்தம் பார்ப்போம் கண்ணன் பல நாட்கள் மதுரையில் தான் எழுந்துபொழி இருந்தார் இது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போலயே இப்பதான் ஞாபகம் வருது வயசு பத்து தான் நம்ம பாடசாலைக்கே போலேன்னு கண்ணனு புரிஞ்சது உஜ்ஜென்ற தேசம் கேள்விப்பட்டு அதுலதான் சாந்தி பனின்னு ஒரு ஆச்சாரியம் அவன் போய் அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி நாலு கலைகளையும் கத்து முடிச்சுட்டார் ஆய கலைகள் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் எவ்வளவு நல்லா இருக்கும் பன்னெண்டு வருஷம் பதினேழு வருஷம் பாடு ரொம்ப அதிகமா இருக்கு அறுபத்தி நாலு நாள்ல கத்து கொடுத்து இது கூட வேண்டாமே அவருக்கு என்ன தெரியாது அண்ணா ஆச்சார்டனால தான் நம்ம கத்துக்கணும் மரபு மாறக்கூடாது அவர் தானே கத்து நட்டு போயிட்டார்னால் கண்ணனே அப்படித்தான் பண்ணிருக்காரு எங்களுக்கும் என்னமே எதுக்கு குரு ஒரு ஆச்சாரணத்துல நான் ஏன் போய் படிக்கணும்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் குரு தான் கத்துக்கணும் அவரிடத்துல அன்பு தான் நமக்கு ஏதுமே நடக்கும் சாந்திபின் இடத்துல காலக்ஷேபம் முடிச்சுட்டார் வெகு நாட்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கார் அப்போது நடந்தது கம்சனுக்கு இரண்டு மனைவிகள் அவர் ரெண்டு பேரும் ஜராசந்தனுடைய பெண்கள் நம்ம கணவனை கண்ணன் கொண்டுட்டான்னு கோபம் அப்பாவனிடத்துல பேர் பெரும் புகார் அஸ்திகி பிராப்தி கம்சஸ்ய மகிஷ்ய் மிருதே பர்த்தரி துக்கார்த்தேஸ்ம பி துர்கிருஹான் பித்ரே மாகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே ஜராசந்தன் இடத்துல போய் பழி தீர்க்கணும்னு சொல்ல பெரும் படைய திரட்டி கொண்டு மதுரை பட்டணத்தை முற்றுகிட்டான் ஜராசந்தன் ஒரு தடவை அல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பதினேழு தடவை ஜராசந்தனை மேன்மேலும் திரும்ப திரும்ப வந்தான் பதினேழு தடவையும் தோற்றுப்பட்டான் அவனுக்கு சிசுபாலன் ரொம்ப வேண்டியவன் சிசுபாலனோட ஏன் வம்பு வந்ததுன்னு அப்புறம் சொல்றேன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தால் சிசுபாலனுக்கு கோபம் வந்திருக்காது கண்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார் ஆனா அந்த ருப்மிணியை சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு ருக்மிணி தேவியனுடைய அண்ணன் நினைத்தான் அது இல்லாம கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டார் அதுல இருந்தே விரோதம் வந்துருச்சு சிசுபாலன் ஆறுன்னு கிடையே சொல்லியிருக்கேன் ஒரு அத்த பிள்ளை அர்ஜுனன் ஒரு அத்த பிள்ளை சிசுபாலன் ஒரு அத்த பிள்ளை தந்த ஒரு அத்த பிள்ளை சிசுபாலனும் ஜராசந்தனும் கைகோத்தார்கள் படைய திரட்டி கொண்டு திரும்ப திரும்ப வந்தார்கள் கண்ணன் பார்த்தார் நம்மால ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாம இங்க இருந்த சண்டை போட வரா நாம சண்டை போடுறதுக்குள்ள நூறாயிரம் பேருக்கு உயிர் போறது வேண்டாம் நம்ம துவாரகையில போய் புது நகரத்தை நிர்மாணம் பண்ணிடுவோம் அது வரைக்கும் துவாரகை கிடையாது துவாரகைக்கு போவோம் கடல் இடத்துல கேட்போம் பன்னெண்டு மைல் தூரத்துக்கு பெரிய நகரத்தை வாங்கிப்போம் யோஜன தூரம்னு சொல்றார்கள் தூ மைல் தூரம்னு சொல்றா அவ்வளவு தூரம் நிலத்தை அகப்படுத்தி கொண்டு புது அரண்மனை ஸ்தாபித்து அங்க போடுவோம் அங்க ஜராசந்தன் வரமாட்டான் ஏன்னா கிரிதுர்க்கம் வனதுர்க்கம் ஜலதுர்க்கம் எல்லாம் தாண்டி வரப்போறான்னா அங்க போவோம்னு பேசினார் ஆனா பலராமன் ஒத்துக்கிறேன் கோழையாட்டம் பயந்து நாம ஓடி போறதுக்கு முடியாதுன்னா அந்த சமயத்துல நடந்த ஒரு சரித்திரம் காலையவனன் காலையவனன் ஒரு யவனேஸ்வரன் யவனேஸ்வரன் பெரும் படை திரட்டி கொண்டு கண்ணனை முற்றுகையிடுவதற்கு வந்தார் கண்ணன் அப்பதான் சமயம் பார்த்தார் பலராமன் இடத்துல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் அவர் கேட்கறதா இல்ல இந்த தட நாமா பரப்புட்டு துவாரகைக்கு போயிட வேண்டிதான் மாலை அணிந்து கொண்டு யவனேஸ்வரன் முற்றுகையிட்டு இருந்த போது அவனுக்கு கண்ணில் மண்ணை தூவி அரண்மனை வாசல்ல இறங்கி வேகமா போக ஆரம்பிச்சார் அதாரு தனித்து ஒரு ஆண்மகன் போகிறான் யாரும் சண்டைக்கு வரவே இல்லையே என்ன யவனேஸ்வரன் சந்தேகப்பட்டு ஏற்கனவே நாரதர் இடத்துல பேசி கண்ணன் எப்படி இருப்பார்னு அவர் அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கார் பார்த்த உடனே கண்ணன் தான் போறான்னு தெரிஞ்சுது கோடையாட்டம் ஓடாதே சண்டைக்கு வந்திருக்கேன் ஓடினான் அவனை பின்னாடி துரத்தின் இழுத்து கண்ணன் மேற்கு நோக்கி ஓடினார் நம்ம பார்த்ததெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல யமுனையாற்றங்கரையில மதுராப்பட்டினம் இருக்கு அங்கேருந்து நேர மேற்க ஒரு கோடு போட்டுனா குஜராத் வந்துடும் குஜராத்ல நுழைஞ்சோம்னா அகமதாபாத் அகமதாபாத்துக்கு பக்கத்துல டாகூர் துவார்கானு பக்கத்துல ஒரு ஒரு அறுவது மைல் இருக்கும்னு வச்சுக்கோங்க அறுபது மைல் தூரத்துல துவார் அந்த இடத்துல நடக்கிற சரித்திர இது கண்ணன் வேகமா முன்னாடி ஓடினார் காலையவனன் பின்னாடி துரத்தின் வரார் ஒரு பெரும் குகை கண்ணன் ஓடி ஓடி அந்த குகைக்குள்ள நுழையிறார் ஏற்கனவே முச்சுக்குந்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அது யாருன்னு சொல்றேன் இந்த முச்சுக்குந்தன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரைச்சே தேவர்களுக்கு உதவினார் தேவர்கள் ஜெயிச்சுட்டார் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுது தேவேந்திரன் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆயாசமா இருக்கு நன்னா படுத்து தூங்கணும் வர அவர் தூங்குறதுக்குன்னு ஒருத்தன் வரம் கேட்டு பெச்சுண்டார் இந்த இடம் இப்ப நான் தாக்கூர் தாக்குன்னு சொன்னேன்னே அந்த இடத்த காட்டி இங்க போய் நீ படுத்துக்கோ உனக்கு இன்னொன்னு சேர்த்து தூங்கிட்டு தொந்தரவு பண்ணா எழுந்து நீ அவன் வரந்தரேன் விழுந்துடுவான் அதையும் தேவேந்திரன் சொன்னார் தான் அப்பேற்பட்டிருக்கார் இது நடந்ததெல்லாம் முன் யுகத்தில் முன் யுகத்திலேருந்து இந்த யுகம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கார் நாம சமாதானப்படுத்திக்கலாம் என்ன நம்ம தான் தூங்குறோம் தூங்குறோம்னு நினைச்சு பயன் வேண்டாம் ஒருத்தர் முன் யுகத்திலேருந்து அடுத்த யுகம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கார் அதுக்கு நம்ம பாடு தேவையே தோற்று முனக்கே கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறான் ஆண்டாளுடைய பாசுரம் தூங்கிட்டு இருக்கிற பத்து கோபிமார்களை எழுப்புறதுக்கு தான் திருப்பாவையே தூங்கின்ற கண்ணனையே எழுப்பினால் திருப்பாவையில் அதனால நாம கவலைப்பட வேண்டாம் ஆண்டாள் வரைக்கும் நம்மளையும் எழுப்பி விடுவாள் என்ன நிம்மதியா இருந்துக்கலாம் திருப்பாவ மாசம் மார்கழி வந்துருச்சுன்னாலே கார்த்தால நாலரை மணிக்கு கோல் பெருமாள் கோல் தவந்துருவா போய் திருப்பாவை சொல்லணும் சொன்னா அப்ப கிடைக்கிற அந்த சுட சுடா பொங்கல் நம்ம வாழ்நாளிலே அனுபவிக்க முடியாது அத்தது என்னமோ வீட்டில் எத்தனை தனம் பொங்கல் பண்ணியிருப்போமோ அது வேற ஆனா அந்த காலங்காரத்தால குடர்ல கட்டப்பட்டு எழுந்திருக்கணும் யாரும் சௌரியமா எழுந்திருப்பாளா சித்திர மாசத்துலயே நாலரை மணிக்கு எழுந்திருந்தா நம்ம எல்லாரும் எழுந்திருவோம் மார்கழி மாசத்துல நாலரை எழுந்திருந்தா தானே கட்டமே இந்த திருப்பாவை ஆண்டாள் கொஞ்சம் சித்திரையில பாடி இருந்தாள்னா நாங்களாவது கொஞ்சம் வெயில் வந்திருக்கோம் சூரியனை எழுப்பி விட்டுருப்பார் நாங்க பாட்டு போயிருக்க மாட்டோம் பாடலையே அவ வேணும்னு மாசானாம் மார்கசீ ருஷோகம் மார்கழி மாசம் பன்னெண்டு மாசங்களில் நான் மார்கழி மாசமாக இருக்கிறேன்னு கண்ணன் கீதையில் சாதிக்கிறார் அவள் உயர்ந்த மாசம் எதுக்காக சொல்ல உங்குறத பத்தி வரார் முச்சுக்குந்தன் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கார் கண்ணன் தன் காலால அவன ஒரு தட்டு தட்டுட்டு ஓரமா போய் ஒதுங்கிட்டார் பின்னாடி காலையவனன் துரத்தின் வந்தான் யாரோ தர் வெள்ளையா இழுத்து மூடினு தூங்குறது தெரியாது நம்ம கிட்டேந்து கோழையாட்டம் ஓடி போய் என்ன தெம்பா தூங்கிட்டு வேற இருக்கானா கண்ணன் தூங்கிட்டு இருக்கான்னு அவன் நினைச்சுட்டான் கீழே படுத்துருக்கான்னு நினைச்சு வந்து ஓங்கி தட்டி எழுப்பினா யார் எழுப்பறான்னு முச்சுகுந்தன் கண்ணை திறந்து பார்த்தார் காவனன் சாம்பலாக கீழே விழுந்தான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்ததுன்னு ஒதுங்கின்ற கண்ணன் வந்தார் என்ன நடக்கிறது நீர் யார் இவர் யார் ஏன் சாம்பலா போனார்னா இப்ப இந்த கேள்விக்கு உனக்கு பதில் வேணுமா இல்ல என் கடாட்சமா அனுகிரகம் வேணுமா எது வேணுமோ பெற்று

அந்த பெருமாள் பேர் என்ன தெரியுமா ரனச்சோடு ராய் விட்டவர் கண்ணன் ராய் விட்டு பயந்து கோழையாக ஓடினவர் நமக்கு தோணும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அதை வெளியில தெரியாத மறைச்சிப்போம் ஆனா கண்ணனுக்கு பெருமை பாருங்க பாண்டவர்களுக்கு தூத்தனா நடந்தார் பாண்டவ தூத்தன் பேர் வச்சுக்கிறார் வெண்ணைய திருடி கட்டுப்பட்டார் கட்டுப்பட்ட கண்ணன் தாமோதரன் பேரே வச்சுக்கிறார் அவர் பண்ற மோசமான காரியத்துக்கெல்லாம் சரித்திரம் எழுதி வால்மீகி வியாசரை பிடிக்கிறார் அவளை வச்சு நன்னா எழுத வைக்கிறார் எழுதிட்டு அதையே ஜெகத்துல பிரசித்தமாக்கி விடுறார் இதே நாம திருடினா யாரான்னு பண்ணுவாளா பிடிச்சுன்னு போய் உள்ள உட்காந்து வச்சு இதுதான் நமக்கு நடக்கிற ஆனா அவர் திருடினா வியாசார் ஆயிரம் ஸ்லோகம் பாடுறார் நமக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் நாங்க திருடினா ஒண்ணும் மாட்டேங்கிறார் அவர் திருடினா பாடுறார் அவர் அவர் தான் நாம நாம தான் அதனாலதான் அவர் நம்ம பாட திருடமாட்டேங்கிற அப்ப காலையவரன் சரித்திரம் முடிந்தது கண்ணன் பார்த்தார் இனி நாம் துவாரகைக்கே போடுவோம் இப்ப இருக்கிறது அகமதாபாத் பக்கத்துல அப்படியே நேரம் மேற்கு நோக்கு போனா கோமதி துவாரகா வந்துடும் அதுதான் மேற்கு கரக்கரையினுடைய உச்சி முடிவு பாரத தேசம் குஜராத் முடியிற இடத்துல கோமதி துவாரகா அங்க போய் கடலரசன் இடத்திலே பிரார்த்தித்து பெரிய இடத்தை கையகப்படுத்தி துவாரகா தேசத்தை நிர்மாணம் பண்ணினார் வடதிஷ மதுரை சாலக்கிராமம் வைகுந்தன் துவர அயோத்தி இடமட வதரி இடவக பெரியாழ்வாருடைய பாசம் துவாரகை நிர்மாணம் பண்ணப்பட்டது கண்ணன் அங்கேயே ஆனந்தமா வாழ்ந்திருந்த காலம் இனிமே ஒரு கல்யாணமா நடக்க போறது ருக்மிணி கல்யாணம் நடந்தது அடுத்து ஜாம்பவதி பரிணயம் முடிந்தது அடுத்தது சத்யபாமையோட கல்யாணம் பண்ணின்றார் காலிந்திய கல்யாணம் பண்ணார் மித்ரவிந்தா சத்யா பத்ரா லக்ஷ்மணா மொத்தம் எட்டு பேர் அஷ்ட மகிழ்ச்சிகள் அஷ்டமகிஷிகள் கேள்விப்பட்டிருக்க ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காலிந்தி மித்ரவிந்தா சத்யா பத்ரா லக்ஷ்மணா இந்த எட்டு மகிஷிகளோட துவாரகையில இன்னைக்கு நம்ம பெருமாளை சேமிச்சுக்கலாம் அதுலே ருக்மிணி கல்யாணம் கடைசியில விண்ணப்பம் சொல்லிருக்கேன் அது அப்புறம் சொல்றேன் இப்போதைக்கு நாம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஒன்னும் சமந்த கமணி உபாக்கியானம் அதனாலதான் கல்யாணம் கல்யாணமண்டார் ஜாம்பவதியும் கல்யாணம் மண்டார் சத்ராஜித் சத்ராஜித்துன்னு கண்ணனுக்கு ஒரு நண்பன் கண்ணன் ஒரு நாள் உட்காந்துருச்சே அந்த சத்ராஜித் வரார் அவருக்கு சூரிய பகவான் பிரத்யக்ஷம் அதனால அவன் ஒரு பெரிய பதக்கம் ஒரு ரத்னஹாரம் ஒரு மணி செமந்தக மணி அந்த மணி அவர் வாங்கி கழுத்துல பண்ணி போண்டிருக்கார் அதோட வந்தா சூரிய தேவனே நடந்து வர வராப்பில் இருக்குமா ஊர் மக்கள் எல்லாம் சூரியன் வரா சூரியன் வராருனா நம்ம நண்பன் சத்ராஜித் வரா அவனை பார்த்து நினைக்காதீங்க ஒரு கண்ணன் அவனோட ரொம்ப ஆனந்தமா இருந்திருந்தார் ஒரு தடவை சத்ராஜித்திடத்துல அந்த செமந்தகத்தை எனக்கு தெரியா நான் கொஞ்சம் பார்த்துட்டு தரேன் கொடுத்துருக்கலாம் இல்லையோ அவன் தரமாட்டேன்னு மறுத்துட்டான் சரி விட்டுட்டா என்னமோ இல்லைன்னு சொல்லிட்டான்னு விட்டுட்டார் சத்ராஜித்துக்கு ஒரு தம்பி அந்த தம்பி அண்ணாவிடத்துல இருந்து செமந்தகமணி வாங்கி கழுத்துல போட்டுண்டு குதிரையில இருந்து வேட்டையாடி போறச்சே குதிரையும் கொண்டு தம்பியும் கொண்டு சிங்கம் அந்த சிங்கம் செமந்தகத்தை தூக்கிட்டு போய் இங்கயோ காட்டுல போட்டு படுத்து அங்க வந்து ஒரு கரடி மணியை தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள வச்சது குகையில தொட்டுல ஒரு சிறு பெண் குழந்தை படுத்து தூங்குறது அதுக்கு கிலுகிலுக்கு கட்டி வைக்கிற மாதிரி செமந்தகமணிய கரடி கட்டி வச்சிருச்சு இது ஒரு பக்கம் ஊர்ல என்ன அபவாதம் வந்துடுச்சு சத்ராஜித்தன இடத்துல கண்ணன் தான் செமந்தகமணி கேட்டார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே கண்ணன் தான் இந்த மாதிரி தம்பிய கூட்டின்னு போய் இவர் இவர்தான் திருடி விட்டார்னு அபவாதம் கண்ணனுக்கு ரொம்ப வருத்தம் ஏதோ அஞ்சு வயசுல வேடிக்கைக்காக நான் திருடியிருந்தேன்னா அதுக்குன்னு இத்தனை வயசு கழிச்சு சமந்தகமணியா திருட போறேன் எப்படியாவது அபவாதத்தை தவிர்க்கணும்னுட்டு காட்டுக்கு போனார் தேர்டின் போன கரடி குஹை வந்தது குழந்தைய பார்த்தார் பெண் குழந்தையா உருவெடுத்திருந்தது கரடியோட சண்டையிட்டு மணியை வாங்க போறார் சண்டை ரொம்ப நாள் நடந்தது மணி பிராப்தா பயம் ரிக்ஷபதே பிலம் இத்துவம் துகிதரம் கன்யாம் ஜாம்பவதி முதா அர்ஹணார்த்தம் சமணினா கிருஷ்ணாய உபஜகாரஹா வெகு நாட்கள் சண்டை நடந்தது கரடி வேற ஆறுமல்ல ஜாம்பவான் தான் கரடி ஜாம்பவானுடைய பெண்ணுக்கு ஜாம்பவத்தின்னு பேர் கரடி ரொம்ப கண்ணனோட சண்டை போடுறது என்னமோ அடிக்க முடியல ஜாம்பவான் நினைச்சுக்கிறார் ஜெயிச்சிருக்கோம் இந்த சின்ன பிள்ளையை ஜெயிக்க முடியலையனா ஒண்ணுமில்ல ராமனே பிறந்திருக்கிறபடியால சண்டை போடுறதுக்கு அவருக்கு மனசே வரல அடிக்கிறதுக்கு உள்ளமே இல்லை அப்புறம்தான் ரெண்டு பேர் ஒத்தருக்கொத்தர் இன்னார்னு புரிந்து கொள்ள தம் பெண்ணான ஜாம்பவதியே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இன்னைக்கு திருத்தங்கள் சிவகாசிக்கு பக்கத்தில் திருத்தங்கல்னு ஊர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ தங்காமலமலை தங்காலமலைன்னு சொல்லுவா அங்க ஜாம்பவதியோட கண்ணனம் பெருமான் நிக்கும் சேவை சாதிக்கிறார் நூற்றெட்டு திவ்வதேசங்களுக்குள்ளே திருத்தங்கல ஒரு முக்கியமான திவ்வதேசம் அஞ்சு கருட சேவை சிவலிபுத்தூர்ல நடக்கும் ஆண்டாளுடைய திருவாடிப்பூர் உற்சவத்தில் அஞ்சாம் உற்சவத்தனைக்கு அஞ்சு கருட சேவை அதுல திருக்கங்கள் பெருமாளும் வந்து ஒரு கருட சேவை உற்சவம் நடக்கிறது ஆனாலும் சேவிக்காதவா இருந்தா சேவிங்கோ பல கருட சேவைகள் சேர்த்து பிரம்மோற்சவத்தில் நடக்கும் நம்மாழ்வார் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி அங்க போனா ஒன்பது கருட சேவை திருநாங்கூர் திருவங்கி ஆழ்வார் திருநகிரி பக்கத்துல அங்க பதினோரு கருட சேவை ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் அங்க அஞ்சு கருட சேவை ராத்திரி முழுக்க நடக்கும் திருத்தங்கலுக்கா சொல்ல வந்தேன் அங்கதான் ஜாம்பவத்தியோட இருக்கார் பெருமாள் சரி சமந்த கமணி எடுத்துக்கொண்டு திரும்ப நாட்டுக்கு வந்தார் இந்த சத்ராஜித்து ஓம் மணி என்ன அவன் இடத்துல திரும்பி கொடுத்தார் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு தன் பெண்ணை சத்ராஜித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த பெண்ணு தான் சத்யபாமா அப்ப சத்யபாமையும் திரு கல்யாணம் பண்ணி விட்டார் ருக்மிணி கல்யாணம் அப்புறம் சொல்றேன் இப்ப பார்த்தது ரெண்டு கல்யாணம் பார்த்துட்டோம் ஒன்னு ஜாம்பவதி பரணையன் மத்தொன்னு சத்யபாமா காளிந்தி யமுனை நதியே தான் காளிந்தி காளிந்தி ஆசைப்பட்டு கண்ணனை கைப்பிடித்தாள் மித்ரவிந்தா சத்யா சத்தியாங்கிறவளை நப்பின்னை நப்பின்னை ஆழ்வார் கூட பாசம் ஏழு ரிஷபங்களுடைய கொம்பை முறித்து ஓர் பெண்குடியான நப்பின்னை சத்யாவை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் அடுத்து பத்ரா லக்ஷ்மணா இதெல்லாம் அஷ்ட மகிழ்ச்சிகளோட ஏற்பட்ட திருக்கல்யாணம் கண்ணன் அப்புறம் பௌமாசுரணம் முடித்தார் நரகாசுரண முடித்ததுங்கிற சரித்திரம் எல்லாரும் அறிந்தல் பாணாசுரண முடித்து அவனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கைகளை அறுத்து தன் பேரன் உஷா உஷாதேவியோட கல்யாணம் அணிவிச்சார் அந்த சரித்திரமும் கேள்வி பண்ணிருப்பீர்கள் இனி அடுத்தது நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான சரித்திரம் சுதாமா உபாக்கியானம் குச்சேல சரித்திரம் கண்ணன் இப்படியாய் துவாரகையில் நன்கு வாழ்ந்து கொண்டிருந்த போது பகவன் யானிச்ச அன்யானி முகுந்தசிய மகாத்மன வீர்யாணி அனந்த வீரியசோத்துமிச்சாமே பிரபோ கோனு ஸ்ருத்வா அசகிருத்து பிரம்மன் உத்தமஸ்லோமக சத்கதாக விரமேத விசேஷஜ விஷண்ணாக காமமார்க்கணை சிறு பிராயத்து கதையெல்லாம் சொன்னீர்

ஆனா நம்ம கூச்சேலர் குச்சேலர்னு சொல்றோமோ இல்லையோ சேல சேலா துணி கூச்சேல கிழிஞ்ச துணி அவர் இடத்துல ஒரு நல்ல துணி கூட போட்டுக்கிறதுக்கு இல்ல அத்தனை விட ஏழே தரித்திரர்னு அர்த்தம் கிழிஞ்ச துணியோட இருக்கிறதுனால அவர் குச்சேலர்னு பேர் இயற்பெயர் சுதாமா சுதாமாவுக்கு கல்யாணமாகி பல குழந்தைகள் ஆனா குழந்தைகளை சரிவர வைத்து ரட்சிக்கிறதுக்கு முடியல கண்ணனோ துவாரகையில பெரும் தனிகனா பணக்காரரா இருக்கார் மனைவி சுதாமா இடத்துல கேட்கறா நம்ம குழந்தைகள்லாம் பாலுக்கு கஷ்டப்படுறதே நீர் போய் கண்ணனிடத்திலே தானு தானம் வாங்கிட்டு வந்தா நம்ம நன்னா இருக்கலாமே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார் கண்ணனிடத்துல போய் என்ன கையேந்த சொல்றியா நாம கண்ணனுக்கு கொடுக்கணுமா கண்ணனிடத்துல நாம கையேந்தலாமா கைங்கரியம் பண்றதுக்கு தானே நமக்கு யோக்கியத்தை நாம கண்ணத்துல கையேந்தலாமா நான் போமாட்டேன் என்று மறுத்தார் மனைவி சொன்னா உம்ம குழந்தைகள் கஷ்டப்படுறதுன்னா நண்பன் தன் நண்பனின் குழந்தைகள் கட்டப்பட பார்த்துட்டு அவ பெயர் கண்ணனுக்கு வராதா அதுக்காகத்தான் நான் சொல்றேன் மேலும் நான் என்ன பட்டு போட்டுக்கணும்னு நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு பாலில்லன்னு தானே சொன்னேன் கிம்னு அர்த்தகாமுஷ்டா ஜெகத்குருஹும் அஹங்கி பரமோ பரமோலாப உத்தம ஸ்லோக தரிசனம் யோசித்தார் சுதாமா அவர் சொல்றது நியாயமாத்தானே இருக்கு இன்னொரு பக்கத்துல யோசித்தா ரொம்ப வருஷமா கண்ணன் நம்ம சேவிக்கவே இல்லை இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவரை சேவிச்சிட்டு வரலாமே தரிசனமாவது கிடைக்குமே என்ன உள்ளத்தில் உவாகை சரி பண்ணே போயிட்டு வரேன்னு கிளம்பினார் சட்டுன்னு தோணித்து பகவான சேவிக்கு போறச்சேவோ ஆச்சாரியர்களை வணங்க போறச்சேவோ நோய்வாய்ப்பட்டவாளை பார்க்க போறச்சேவோ குழந்தைகளை பார்க்க பொற்சேவோ கையை வீசிந்து போக கூடாது ஏதானும் பழமோம் பருப்போ பாதாம் பருப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனோம் மொழியோ பெண்ணைய நம்ம என்ன வாங்கிட்டு போக போறோம் ரொம்ப வருத்தத்தோட கேட்டா இரும் என்று சொன்னவ எழுத்து வீட்டுக்கு போடினா ஒரு பிடி அவலை வாங்கிட்டு வந்தா இந்த பக்கத்து வீட்டுக்கு போனா இன்னொரு பிடி அவளை வாய்ந்து வந்தா தம் புடவேலைய ஒரு பகுதியை கிழித்தாள் கிழிந்த துணியில அவளை போட்டு சுத்தி அவர் இடுப்புல சுருகினா இவ்வளவுதான் நம்மால முடிஞ்சது இது கூட நம்ம கிட்ட இல்ல ஆனா இத கண்ணன் ஏத்துப்பார்னு நம்பறேன் நீர் எடுத்துக்கொண்டு போம் யாச்சித்வா சதுரோமுஷ்டின்னு விப்ரான் பிருத்தக தண்டுலான்னு சைலகண்டேன தான் பத்வா பர்த்ரே பிராதாது உபாயனம் ச தானாதாய விப்ராக்ரியா பிரையோ துவாரகாம் கெல கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் சாதித்து சிந்தையன்னு பல மலைகளை கடந்தார் ஆறுகளை கடந்தார் வனங்களை கடந்தார் எப்பேற்பட்ட கண்ணன் துவாரகையில எப்படி பணக்கார்பர் நான் கிழிஞ்ச வேட்டியோட வந்துருக்கேன் எனக்கு தரிசனம் கிடைக்குமான்னு தெரியலே கிடைச்சுட்டா இருக்குமே கிடைக்குமா கிடைக்குமான்னு உள்ளத்தில் பதைப்போடே துவாரகை பட்டணத்தில் நுழைந்தார் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எவ்வளவு பெரிய ஊர் உள்ள நுழையச்சே எங்கேயோ இருக்கக்கூடிய துவஜ பட் கண்ணு துவாரகாதேசி இன்னைக்கு சேவை பெரிய துவஜம் நித்த படிக்க அஞ்சு வேலை ஆறு வேலை துணி மாத்துவார் அது எங்கயோ இருக்கிறது பட்டொழி வீசி பறக்கிறதுக்கு நமக்கு இங்கேந்தே தெரியும் பார்த்துட்டார் சுதாமா ஓ கண்ணன் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு உயர கொடி பறக்குறது ஆனா நம்மளை யாரான்னு கூப்பிடுவாளா நினைச்சின்னு போறார் எங்கோ இருந்து கண்ணன் பார்த்தார் ஓ நம்ம சுதாமா வரப்போறாமல் இருக்கேன்னு தெரிஞ்சு நிட்டுட்டா வேகமா அங்கிருந்து இறங்கி ஓடி வருகிறார் பிரியசிய சங்காதி சக்யுகூ பிரியசியர் சமரணம் சிரசாராஜன் லோகபாலனாக ஓடி வந்தவர் இவரை கட்டி தழுவி காவல்காரர்கள்லாம் தடுத்துருக்கார் கண்ணன் அழைச்சின்னு போய் அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்காந்துவிச்சார் அவருக்கு வேண்டிய ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமநியம் எல்லாம் சமர்ப்பித்தார் தண்ணீர் கொடுத்தார் வெந்நீர் கொடுத்தார் பழம் கொடுத்தார் பக்கத்துல சின்ன விசிறி எடுத்து விசிறி கொண்டு ருக்மிணி தேவியின் விசிறின் இருக்கா கண்ணன் விசிறின் இருக்கா நடந்துரு பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம் யாரு மகாலட்சுமி விசிறுவளா சிவன் நாராயணன் விசிறுவனா இந்த கிழவனுக்கு இந்த வயசானவனுக்கு என்ன பாக்கியம் பத்தியா இந்த ஒண்ணுமில்லாத தரித்திரனுக்கு இத்தனை பாக்கியமா அந்த புரஜனோ திருஷ்டுவா கிருஷ்ணேன அமலகீர்த்தினா கிம் அனேன கிருத்தம் புண்ணியம் அவதூத்தேன பிக்ஷுனா பிக்ஷுவாட்டம் இருக்கார் பிச்சை எடுத்து வந்திருக்கார் இவருக்கு என்ன பாக்யம் பத்தியா கண்ணன் இவர் காலங்கிட உட்காண்டிருக்காரு என்ன அவாள்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா கண்ணன் இவரோட பேசுறா சாந்தி பண்ணி நடத்த நம்ம ரெண்டு பேரும் பாடம் படிச்சோமே சுதாமா உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா ரெண்டு பேரும் பாடம் படிச்சிருந்தோம் ஒரு நாள் ராத்திரி ஒரே மழை அவ அப்பா அம்மா ஸ்ராத்தத்துக்காக நம்ம ஆச்சாரியன் போய் சுள்ளி பொறுக்கின்னு வர்றதுக்கு நம்ம காட்டை நோக்கி அனுப்பிச்சார்

பகல் கலகத்தால் நாலு மணி நாலரை மணிக்கு குருவுக்கு ஒரே வருத்தம் குழந்தைகளை அனுப்பிச்சமே ராத்திரி முழுக்க திரும்பி வரலையே என்னாச்சோ மழையில சிக்கி நூட்டாலோனுமோ என்ன நம்மளை தேடி வந்தார் நம்ம வடவடத்துண்டு குளிரில் உட்காண்டிருந்தோம் குழந்தைகளே என்னால் தானே இத்தனை பாடு தானே நீங்கள் கைங்கரம் பண்ணீர்கள் இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் எனக்காக இவ்வளவு வருத்தந்த பொறுத்து இருந்த உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருப்பீர்கள் எல்லா செல்வத்தோடையும் நிறைஞ்சிருப்பீர்கள் என்ன அந்த ஆச்சார்ட நமக்கு அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணாரோ இல்லையோ ஏ சுதாமா தானே நாம இன்னைக்கு ரெண்டு பேரும் நன்னா இருக்கோம் என்று கண்ணன் இடத்துல சொல்றார் சுதாமா கேட்டுக்கிறார் கொஞ்ச நஞ்சம் கேட்கணுங்கிற எண்ணமும் விட்டே போடுது என்ன இந்த வார்த்தை சொன்னப்பற யாராலும் கேட்கறதுக்கு எடுக்க முடியுமா அன்னைக்கு போ இப்ப ஒரு போய் கேட்டார்னா என்ன அர்த்தம் இல்ல இல்ல கண்ணனை நான் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல போனா ஆச்சாரியனுக்கு பெருமையே இல்லையே ஆயிடும் உள்ளம் போல நல்ல வேலை அசட்டுத்தனமா இத்தனை ஆடி நம்ம கேட்காது இருந்துட்டோம் கண்ணன் நம்மளை பத்தி எவ்வளவு உயர்ந்த என்ன வச்சிருக்கார் கண்ணன் மேல பேசுறார் அன்னியில இருந்தே பாடம் படிக்கிற அன்னில இருந்தே உனக்கு செல்வத்துல ஆசையே கிடையாதே நீ இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கே பரம வைராக்கியத்தோட இருக்கு இல்லையா என்ன ஒத்தர்க்கொத்தர் பேசிந்து பிரம்மன் விர்தம் நிவசதாம் குரு அஹோ ஹே புத்திர காயூயம் அஸ்மார்த்தே அதித ஆத்மா வை பிராணிநாம் பிரேஷ்டிருத்திய மரா சச்சிஷ் கர்த்தவியம் துருநஷ்ம் துஷ்டோஹம் போஜஸ்ரேஷ்டா சத்தியசன் மனோர்த அவர் ஆசீர்வாதம் அன்றார் குரு சத்யசன் மனோர்தான் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் அதனால்தானே நாம் அன்னார் கொம்னார் இவர் வாயே தரக்கலே அன்னி முழுக்க கண்ணனோட கழித்தார் விடை பெற்று கொண்டு கண்ணா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு ஊரை நோக்கி பரப்புட்டார் ச இத்தம் திஜமுக்கேன சகசங்கதையன் ஹரி கிம் உபானியம் ஆனீதம் பிரம்மன்மே பகவதா கிருதாத் வந்தீர் பொறப்பட்டு போறீரே என்னை பார்க்க வந்தத்துக்கு ஒண்ணு கொண்டு வரல உபகாரம் ஒண்ணு எடுத்துன்னு வரலையா என்று கண்ணன் கேட்டார் கவலையோட வெட்கத்தோட அவர் கண்ணு இடுப்புல முடிஞ்சிருந்த சுருக்கு பைய நோக்கி போச்சு திருடன் நம்ம வீட்டுக்கு வந்தார்னா சாவி எங்கே கொடுன்னுவார் சாவில எனக்கு தெரியாதுன்னு எங்க மாட்டிருக்கோமோ கண்ணு அங்க போடும் அதே போலத்தான் இங்க எங்க எனக்கு எதானு கொடுந்தியான்னு கேட்டா நம்ம எதை பார்க்க வேண்டாம்னு நினைப்போமோ கண்ணு அங்க போட்டது பாருங்க அத போல இவர் சுருக்கு பையை பார்த்த உடனே ஓ நமக்குன்னு கொடுத்த போல் இருக்கே என் தாவினார் சுருக்கு பையை பிடிச்சு இழுக்கிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிருதம் அஷ்நாமி பிரயதாத்மனா நான் தானே கீதையில சொல்லியிருக்கேன் வெறும் இலை கொடுத்தாலோ பழம் கொடுத்தாலோ தண்ணீர் கொடுத்தாலோ பூர்ண கும்பம் கொடுத்தாலோ ஒரு தூப தீபம் காப்பிட்டாலோ அதுக்கு நான் மயங்குகிறேன் லட்சம் கோட்டி பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு நான் மயங்குவதில்லை என்று நானே சொல்லிருக்கேனே கண்ணன் பாண்டவ தூதனா மறுநாள் வரப்போறார் அப்ப துரியோதனன் அசட்டுத்தனமா விதுர நடத்திலையும் அக்குரூர நடத்திலையும் சஞ்சய நடத்திலையும் பேசிட்டு இருக்கார் சஞ்சய நடத்திலையும் விதுர நடத்திலையும் நாளை கண்ணன் வரப்போறார் நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம பக்கம் அவரை இழுத்துடலாமா எப்பவும் அப்படி இங்க எங்க ஆட்சி வீழ்ச்சி அது இதுன்னு சொன்னா அவள் கொடுக்க விட்றா பாருங்க நம்ம சேர்த்து சேர்த்துட்டுறோ இல்லையே பாத்தி விட்டுறாளோ இல்லை அது போல சரி கண்ணனையும் நம்ம பக்கம் இழுத்து விடலான்னு கேட்டார் சஞ்சயன் சொன்னா அசண்டாட்டம் பேசாதே கண்ணன் நீ கொடுக்கக்கூடிய சொத்துக்காக மயங்க போறார் வரும்போது கதவை தரந்து வைத்து விளக்கேற்றி பூர்ண கும்பம் வைத்து கண்ணனை விழுந்து வணங்கி அவன் திருவடியை விளக்கி ஸ்ரீபாத தீர்த்தத்தை குடித்து தலையாலே பாத தூழிய தரித்து இந்த குடிசை நீ வருவதற்கு என்ன பாகியம் பண்ணித்தோன் கைகூப்பினால் அவன் மயங்குகிறானே தவிர கோடிக்கோ பத்து கோடி கோவன் மயங்குபவன் கிடையாது அதை பண்ணு துரியோதனா புரியவே இல்லை துரியோதனன் கடைசியில் கெட்டே போனான்னு சரித்திரம் சுலபமா ஆராதிக்கலாம் பெருமானை நல்ல சுதாமா கையில வர அவள் தான் கொண்டிருக்கார் என்ன கொண்டீர்னு கண்ணன் பிடிச்சு இழுக்கிறார் பிரிதக்கு அபரசத்தியம் ராஜன் ந பிராயச்ச தவாங்முகா சர்வபூதாத்மதற்கு சாட்சாத் தசிய ஆகமன காரணம் இவர் எதுக்கு வந்திருக்கார்னு மொதக்கூட கண்ணனுக்கு தெரியிறது ஆனா தெரியாது அவளை வாங்கினார் ரொம்ப நன்னா இருக்கேன்னு முதல் பிடி எடுத்து வாயில போட்டார் என்ன இனிமே என்னை இனிமே எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு நம்ம மதனி யார் கொடுத்த அமைச்சிருக்கா இல்லையா சாப்பிட்டுட்டார் அடுத்த வாயில போட்டுக்கு பொருச்சே ருக்மிணி தடுத்தாள் முதல் பிடி இட்டு கொண்டதற்கு நீர் அவனுக்கு அடிமையா நீர் இரண்டாவது பிடி இட்டு கொண்டால் நானும் அவனுக்கு அடிமையாக வேண்டும் போதும் என்ன லட்சுமி தடுத்தாள் சரின்னு கண்ணனும் ஆனந்தப்பட்டுட்டு புறப்பட்டு போயிட்டான் போறச்சே நினைச்சுட்டே போறார் நல்ல வேலை தப்பித்தோம் அவன் இடத்துல எங்கியான சட்டத்தனமா கேட்டு வைக்காமல் இந்த மட்டும் ஒண்ணுமே கேட்காத புறப்புட்டு வந்தமும் இல்லையோ போனார் கண்ணன் ஆனந்தப்பட்டார் அந்த பக்கத்துல சுதாமா வீட்டுக்கு போய் சேர்ந்தா தமிழே காணும் ஊரே காணும் மனைவி மக்கள்லாம் காணும் அத்தனை பேரும் இருக்கா ఏవం మిమాం సమానంతం నరా్యోమర్రభా ప్రత్యన్ మహాభాగం గీతవాద్యేన భూయస వీక్ష విస్ఫురీం దేవీం వైమానికీం దాసీనా నిష్కీనా విత్ మనవీ పార్త ఇంద్రాణి ఆటం శుతాళ పాట ఇంద్రాణీను దాసీ ఆటం వీటా ఇంద్ర పట్టణం ఆటంకాడ యోచితారు అప్పటి ఎన్న కొడతారు కన్నన్ மொத்த சொத்து நமக்கு கிடைச்சுடுத்தேன்னா ஆனா அந்த நிமிஷத்திலிருந்து தான் எந்த சொத்தையும் அனுபவிக்காமல் எப்ப கண்ணன் என்னும் சொத்து நமக்கு கிடைத்ததோ இந்த சொத்து புல்லுக்கு சமம் என்றே இறுதி நாள் வரைக்கும் குச்சேலர் வாழ்ந்தார்னு சரித்தம் எல்லாம் அவருக்கு கிடைச்சது அவர்கள் ஆனந்தத்துக்காக கூடவே இருந்தார் வாழ்ந்தார் ஆனா அவர் உள்ளத்துல நினைச்சு இருந்தது என்ன இந்த சொத்து சொத்துன்னு நினைச்சிருந்தேன்னா கண்ணனிடத்தில் அசட்டுப்பட்ட வாழ்ந்துட்டு வந்திருப்பேன் பக்தியே விலை பேசி இருப்பேன் ஆனா பக்தி அலௌகிகமான பக்தி விலை பேசாத பக்தி